ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் பாஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா? 0% ப்ரோக்கேஜ் ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் இப்போவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்க போகிறோம் அப்படின்ற தகவல் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது கிடையாது. இங்கே ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4 hours மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 நீங்கள் லாபம் பார்க்க முடியும். அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆகும், அதே மாதிரி நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது பார்ட் டைமாக வந்து பண்ண போகிறோம். அதாவது ஜஸ்ட் ஈவினிங் டைமில் ஒரு 4 hours மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டால் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக கூடுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸோ ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டால் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வந்து அதிகமாக சேல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வந்து மக்கள் அதிகமாக வந்து வாங்கிட்டு போவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல சேல்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இடங்களை பொறுத்தவரை. இப்போ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஸ்டால் போட்டு ரன் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஸ்டால் இல்லை ஒரு ஃபுட் கோர்ட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம், மக்கள் வந்து எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வெறும் பொட்டேட்டோ மட்டுமே வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், நக்கெட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ரோல் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஒரு பொட்டேட்டோலேருந்தே நீங்கள் வந்து பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு சாட் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம போடுறப்ப உங்களுக்கு மக்கள் அதிகமாக வந்து வாங்குவாங்க, உங்களுக்கு நிறைய சேல்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பொறுத்தவரை. நீங்கள் தினமும் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு பானிபூரி கடைக்காரர் வந்து வந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்கு அப்படி வந்து கடை ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க ஈவினிங்கே ஒரு 7 to 8 எல்லாமே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அவங்க வந்து வண்டி தள்ளிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து நினைப்போம் என்னடா இது பானிபூரி கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அவர் வந்து பகலெல்லாம் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, ஸோ ஈவினிங் டைம் மட்டுமே சின்னதாக ஒரு 4 hours 3 hours மட்டுமே ரன் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும். ஒரு ஃப்ரெஷ் டைமில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொருட்கள் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, ஈவினிங் டைமில் பார்த்துருப்பீங்க நீங்களே. இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டால் பிஸ்னஸ் பொறுத்தவரை நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கடை போட போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஹவர்ஸில் மட்டும் ஒரு பீக் டைமில் மட்டும் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் பொறுத்தவரை உங்களோட ஃபுட் ஸ்டால் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், மக்கள் வந்து அதிகமாக டக்குன்னு பார்த்தோன்னே வர மாதிரி இருக்கணும் கடைக்குள்ளே. அதே மாதிரி மெயினாக பார்க்குறப்ப ஒரு மெயின் பிளேஸில் இருக்கணும், மக்கள் வந்து அதிகமாக கூடுற இடங்களில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டால் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4000 to 5000 கூட நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் லாபம் பார்க்க முடியும். இந்த மாதிரி கடைகளுக்கு பொறுத்தவரை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 பேருக்குள்ளே கடைக்கு கண்டிப்பாக வந்து வந்துட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த சேல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியராக வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன மாதிரி மிஷின்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னா, கண்டிப்பாக ஒரு கட்டிங் மிஷின் தேவைப்படும். நம்ம மேனுவலாக கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம நிறைய ஒர்க் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி ஃப்ரையிங் மிஷின் பொறுத்தவரை உங்களுக்கு லிட்டர் கணக்கில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஸோ அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க இது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக இது நீங்கள் ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணி வந்து நீங்கள் எடுத்து பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கொஸ்டின் வந்து லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பெல் ஐகானும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் எல்லாருக்கும். பை பை.